Example 10.2, find the differential equation for the family of all straight line passing through the origin. Some meaning pathina origin valiya pass aagra ella line ku adoda differential equation nammala form panna solranga. Indala pathina textbook la diagram kuduthirupanga, or x axis y axis note panninga. Diagram namba exam la ponna avasiyam kedaidu, understanding mattum dhaan. Indha x axis y axis valiya pathina idhu dhaan namakku indala origin. இந்த ஆரிஜின் வழியாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைன் நமக்கு பாஸ் ஆகுது. இந்த லைனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட்லைன் வரும்போது அவரோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைனோட ஈக்குவேஷன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. நமக்கு தெரியும் இதில் எம்ன்றது ஸ்லோப்பை மென்ஷன் பண்ணும், சின்றது ஒய் இன்டர்செப்டை மென்ஷன் பண்ணும். அப்போ சின்றது ஒய் இன்டர்செப்டை மென்ஷன் பண்ணுது. இது லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல சியோட ஆன்சர் ஜீரோ ஆகிடும். ஏன்னா ஒய் இன்டர்செப்ட் நமக்கு இந்த இடத்துல ஜீரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் எடுத்துங்களேன், இப்போ இந்த லைன் வந்து எந்த வழியாக பாஸ் ஆகுது, 0,0 வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ 0,0 வழியாக பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல சின்றது என்ன சொன்னேன், ஒய் இன்டர்செப்ட், அதாவது ஒய்யோட கோஆர்டினேட்ஸ். ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்குது. அப்போ இதோட சியோட வேல்யூ ஜீரோ ஆகிடும். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மட்டும் எடுத்து நம்ம இதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். மீனிங் புரிஞ்சுதா? லைனோட ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இதில் எம்ன்றது எதை மென்ஷன் பண்ண, ஸ்லோப்பை மென்ஷன் பண்ணும், சின்றது ஒய் இன்டர்செப்டை மென்ஷன் பண்ணும். ஒய் இன்டர்செப்டுன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆரிஜின் வழியாக போகிற 0,0 பாயிண்ட்டில் ஒய் கோஆர்டினேட்ஸ் தான் சியோட வேல்யூ, அதாவது ஒய் இன்டர்செப்ட். அப்புறம் சியோட வேல்யூ நமக்கு என்ன வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ இந்த நமக்கு ரிமைனிங் இருக்குது ஒன்லி ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் தான். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல எம்ன்றது ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல எத்தனை ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்குதோ அத்தனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஜஸ்ட் இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் ஆன்சர் கொடுக்கும்போது இந்த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் சொல்யூஷன் பார்ட்டில் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், இதுலேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. நம்ம என்ன பண்ணலாம், இதில் சியோட வேல்யூ ஜீரோ ஆகிடும், அதனால் என்ன பண்ணலாம்னா ஒன்லி ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் நம்ம ஒன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில். இதில் எம்ன்றது ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்னாகும், இது டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இதில் எம்ன்றது கான்ஸ்டன்ட், இது அப்படியே வச்சுங்க. எக்ஸை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் நமக்கு என்னாயிடும், ஒன் ஆகிடும். அப்போ ஒன் இன்ட்டு எம் நமக்கு எம்னு வந்துடும். இப்போ இந்த எம்முக்கு பதில் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸு இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதிலேருந்து ஒன் இம்ப்ளைஸ் y இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு ரீப்ளேஸ் ஆஃப் நில்ல பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு ஒரு எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்.